அதான் அடுத்த பாட்டு நன்று இது புரிதும் அன்றே நளிர் கடல் பெருமை நம்மால் இன்று இது தீரும் என்னில் எளிவரும் பூதம் எல்லாம் குன்று கொண்டு அடுக்கி சேது குயிற்றுதிர் என்று கூறி சென்றனன் இருக்கை நோக்கி வருணனும் அருளின் சென்றான் நன்று இது புரிதும் நல்லது இதை நாம் செய்வோம் என்று கூறிய ராமபிரான் வருணனால் சொல்லப்பட்ட சேது என்கின்ற அணையை கட்டுதலே சிறந்தது என்று ராமனும் முடிவினுக்கு வர நம்மால் நளிர் கடல் பெருமை கடல் மீது கட்டுவோமே ஆனால் நம்மால் இந்த குளிர்ந்த கடலுக்குள்ள பெருமை இன்று இது தீரும் எண்ணில் நாம் அணை கட்டி கடந்து செல்வதால் தீருமாயின் பூதமெல்லாம் எளிவரும் மற்றைய நான்கு பூதங்களும் நமக்கு எளிமைப்படும் கடலையே நாம் நம்முடைய கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்து விட்டால் ஏனைய பூதங்களெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டினுளுக்குள் எளிதாக வந்துவிடும் என்று குன்று கொண்டு அடுக்கி சேது குயிற்றுகள் குன்றுகளை கொண்டு வந்து ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி சேதுவை கட்டுங்கள் என்று கூறி சந்திரனன் இருக்கை என்று வானர வீரர்களுக்கு ஆணையிட்டு விட்டு ராமன் தன் இருப்பிடம் சென்றான் வருணனும் அருளின் சென்றான் வருணனும் ராமபிரானினுடைய அருளுக்கு உரியவனாகி அந்த இடத்தை விட்டு சென்றான் சென்றதன் பின் இந்த அணை கட்டுதற்கு உரிய வானரர்களிலே சிறந்துள்ள கட்டுமான பொறுப்பில் உள்ள நலனை அழைக்கிறார்கள் அவன்தான் கட்டுமான பொறுப்பினுக்கு உரிய தலைவன் சிறந்தவன் எப்படியா அளவு அருமறிஞரோடு அரக்கர் கோமகற்கு இளவலும் இனிது உடன் இருக்க எண்ணினான் விளைவன விதிமுறை முடிக்க வேண்டுவான் நலன் வருக என்றனன் கவிக்கு நாயகன் கவிக்கு நாயகனாகிய கவினா குரங்கு குரங்குகளுக்கு தலைவனாகிய சுக்ரீவன் என்ன செய்தானான் அரக்கர் கோமகற்கு இளவலும் இனிது உடன் இருக்க அரக்க வேந்தனாகிய ராவணனது எழவலாகிய திபீடனன் தன் அருகில் இருக்க அளவரும் அறிஞரோடும் எண்ணினான் அளவற்ற அறிஞர்களான ஜாம்பவான் அனுமன் அங்கதன் ஆகியவர்களோடு கலந்து ஆய்ந்து ஒரு முடிவினுக்கு வந்தான் பின்னர் விளைவன விதிமுறை முடிக்க வேண்டுவான் இனி நிகழ வேண்டியவற்றை முறைப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு நலன் வருக என்றான் இந்த சேதுவை கட்டுதற்கு தகுதியாய்ந்த தகுதி வாய்ந்த ஒருவன் உண்டு என்றால் அவன் நலனாகத்தான் இருக்க வேண்டும் அவனை அழையுங்கள் என்று சுக்ரீவன் ஆணை போக்கினான் நலன் அங்கு வருகிறான் அவனிடம் சுக்ரீவன் சேதுவினை கட்டு ஆணையிடுகிறான் வந்தனன் வானரத்தன் மன்ன சிந்தன என செரி திரை கடல் பந்தனை செய்குதல் பணி நமக்கு என நிந்தனை இல்லாதவன் செய்ய நேர்ந்தனன் வந்தனன் வானர தச்சன் ரொம்ப அழகான வார்த்தை அதாவது தச்சன்னா மயன்னும் ஒவ்வொரு குலத்தினுக்கும் அந்த குலத்தினுக்கு சிறந்த தச்சு தொழில உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதனால வானரர்களுக்கு தச்சனாக விளங்கக்கூடிய நலன் வானர தச்சன் ஆகிய நலன் சுக்ரீவனது ஆணைப்படி அங்கு வந்து சேர்ந்தான் சேர்ந்தவனிடம் அவன் கேட்கறான் வந்தவன் மன்னன் என் சிந்தனை என்ன சுக்ரீவனை நோக்கி என்னை அழைத்ததற்கு என்ன காரணம் உன் கருத்து என்னன்னு கேட்ட உடனே சுக்ரீவன் உடனே சொன்னா சரி திரைக்கடல் மிகுதியான அலைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கடலுக்கு பந்தனை செய்குதல் பணி நமக்கு என அணை கட்டுதல் நமக்கு விதிக்கப்பட்ட பணியாகும் என்று சுக்ரீவன் கூற ராமன் இந்த ஆணையை விட்டு இருக்கிறான் ஆகவே நான் இந்த ஆணைக்கு கட்டுப்பட்டவன் நமக்கு விதிக்கப்பட்ட பணி அது என்று சுக்ரீவன் நலனிடம் கூற நிந்தனை இல்லாதவன் பிறரால் நிந்திக்கப்படக்கூடிய அளவினுக்கு எந்த ஒரு தவறையும் செய்ய இயலாதவனாகிய உயர்ந்த தச்சனாகிய நலன் செய்ய நேர்ந்தனன் அணை கட்டும் பணியை செய்தற்கு உடன்பட்டான் ஏனென்றால் நலனால் இதுவரை கட்டப்பட்ட எந்த ஒன்றினையும் யார் ஒருவரும் இதுவரை நிந்தனை செய்ததே இல்லையா குறை கூறியதே இல்லையா அப்படிப்பட்ட நலன் அணை கட்டுதற்கு சம்மதித்தான் காரியம் கடலினை அடைத்து கட்டலை சூரியன் காதல சொல்லி என்பல மே ஒரு அணுவும் ஓர் வேறு உறவகை ஏர் உரை இயற்றுவென் கொணர்தி என்றும் என்ன நம்பிக்கை பாருங்க சூரியன் காதல சூரியனது மகனே சுக்ரீவனே காரியம் கடலினை அடைத்து கட்டலே நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த கடலை அடைத்து ஒரு அணை கட்ட வேண்டும் அவ்வளவுதானே கட்டிடுறேன் சொல்லி என்பல பலவும் கூறி என்ன பயன் மேருவும் அணுவும் ஓர் வேறு உறவகை மிக பெரிய மேரு மலையும் மிகச்சிறிய அணுவும் வேறாக தோன்றாதபடி ஏர்ஊரு இயற்றுவேன் அழகு பொருந்தக்கூடிய அணையை கட்டுவேன் ஆகவே உணர்தி என்றான் அணை கட்டுதற்கு உரிய மலை முதலியவற்றை உடனாக விரைவாக இங்கு கொண்டு வாருங்கள் என்றான் அடுத்த பாட்டுமா ஒன் சரி அப்படி சொன்ன உடனே எல்லா படைகளுக்கும் தலைவனாகிய சாம்பவன் எல்லா வீரர்களையும் அழைத்து இனி என்ன செய்ய வேண்டும் என்று விளக்குகிறோம் இளவலும் இறைவனும் இலங்கை வேந்தனும் அளவு அளவு அரு நம் குலத்து அரசும் அல்லவரும் வளைதரும் கருங்கடல் அடைக்க வம்யன தளமலி சேனையை ஷாம்பன் சாற்றினான் இளவலும் இறைவனும் இளவலாகிய இலக்குவனும் இறைவனாகிய ராமபிரானும் இலங்கை வேந்தனும் இலங்கை மன்னனாக வருங்காலத்தில் இலங்கையிலே முடிசூட்டி கொள்ளக்கூடிய ராவணனது தம்பியாகிய அந்த ராமபிரானால் முடிசூடப்பட்ட விபீடனும் அளவரு நம் குலத்து அரசும் அளவற்றவர்களாகிய வானரங்களாகிய நம் குலத்து மன்னனாகிய சுக்ரீவனும் அல்லவர் இவர்கள் நால்வர் நீங்க இந்த நாலு பேருக்கு மட்டும் எந்த வேலையும் கிடையாது இந்த நால்வர் நீங்க அல்லாத மற்ற எல்லோரும் எல்லாரும் வரணும் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் விடுதலை எக்ஸப்சன் இந்த நாலு பேர் இந்த நால்வரை தவிர வளை தரு கருங்கடல் அடைக்க வம்மேன இலங்கையை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய இந்த கரிய நீர்க்கடலை அடைப்பதற்கு உரிய அணையை கட்ட வாருங்கள் எப்படியா தளம் மலி சேனையை நிறைந்த கூட்டத்தினவராகிய வானர படையினரை சாம்பவன் சாற்றினான் வாருங்கள் என்று சாம்பவான் ஆணையிட்டான்